சீராபுராணம் உடும்பு பேசிய படலம். முகமது நபியின் வருகை. முகமது நபி அவர்களுடன் உமரு கத்தாப் என்ற வள்ளலும் தீன் என்ற இஸ்லாம் மார்க்கத்திற்கு உடையவர்கள் ஆனபின் இஸ்லாமியர்கள் எல்லோரும் தைரியமுடையவர்களாய் மகிழ்ச்சியடைந்தனர். முகமது நபிக்கு இஸ்லாமியர்கள் அனைவரும் தங்களின் உயிரை போல விரும்பினார்கள். முகமது நபி, உமரு கத்தாப், அபுபக்கர் ஆகியோர்கள் மக்கா நகரத்திற்கு வெளியே சென்று ஒரு சோலையில் தங்கியிருந்தார்கள். நபிகளை இயற்கை வணங்குதல். அப்போ முகமது நபியின் உடலழகை பார்த்து அங்கு இருக்கக்கூடிய கற்கள், மரங்கள், காடுகள், பறவைகள், விலங்குகள், காட்டில் பாய்ந்து தெரியும் உயிரினங்கள் முகமது நபியை போற்றி சலாம் சொல்லி நின்றன. முகமது நபி அவர்கள் அன்று தங்கள் கூட்டத்தை விட்டு நீங்கி மறுநாள் வேலை கையில் ஏந்தி இஸ்லாமியர்கள் சூழ்ந்து வர தன் உடலிலிருந்து ஒளி பிரகாசிக்க வேறு ஓர் இடத்திற்கு போய் தங்கினாங்க. அப்போ வில்லையும் வலையையும் உடையவனான வேறு ஒரு வேடன் தனது கையில் தடியுடன் காட்டிற்கு சென்றான். வேடன் காட்டில் அலைந்து திரிந்தும் கற்களை தள்ளியும் மான் கூட்டங்கள் தடைப்படும்படி வலைகளை கட்டி வச்சான். மலைகளிலும் குகைகளிலும் தேடி பார்த்தும் எதுவுமே கிடைக்கல. அதனால் அவன் சோலைகளில் தேடிய பொழுது ஒரு பொந்தில் ஒரு உடும்பானது நுழைவதை பார்த்து அந்த உடும்பை வலையில் பிடிச்சு கல் உடையிற மாதிரி அடித்து தனது மார்போடு அதை பிடித்தான். வேடன் நபிகளை கண்டு வியத்தல். அப்படி பிடித்த உடம்பை அந்த வேடன் வலையில் கட்டி மனம் மகிழ்ச்சியோடு முட்கள் தங்கிய காடுகளையும் பாறைகளையும் தள்ளி நடந்து வந்தபோது இஸ்லாமியர்கள் நடுவில் முகமது நபி அவர்களை பார்த்தான். அவன் அறிவுடையவர்களான இஸ்லாமியர்களின் நடுவில் வருவது என்ன காரணம், மேலும் இவர்களுக்கு என்ன தொழில் என்று நினைத்து அந்த வேடன் தங்கியிருந்த இஸ்லாமியர்களிடம் கேட்க, அதற்கு அவர்கள், இவர் யாவற்றுக்கும் முதன்மையான நன்மை பொருந்திய முகமது நபி என்று கூறினார்கள். முகமது நபி வேடன் உரையாடல். அதை கேட்ட வேடன் முகமது நபியின் முன்னால் வந்து நின்று, நீங்கள் எந்த வேதத்திற்கு உரித்தானவர், நீங்கள் அழகாய் நடத்துவது எந்த மார்க்கம், அவற்றை எனக்கு தெளிவாக கூறுங்கள் என்று கேட்டான். முகமது நபி வேடனை பார்த்து, அழகான வேடனே, நான் இந்த உலகத்திற்கு கடைசியாக வந்த நபி. எனக்கு பிறகு இனிமேல் இந்த பூமியில் நபிமார்கள் யாவரும் இருக்க மாட்டார்கள். எனது வார்த்தைகளை பின்பற்றி தீன் என்ற இஸ்லாமிய மார்க்கத்தில் நின்றவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள். இந்த வார்த்தைகளை குற்றமென்று சொல்பவர்கள் அக்னி குழிகளுடைய நகரத்தில் விழுந்து மயங்குவார்கள் என்று சொன்னார். அதனால் இதனை நன்மை என்று உனது மனதில் நினைத்து என் நாவினில் சொல்லும் கலிமாவை ஓதி துரோகத்தை இல்லாமல் செய்து நல்ல பதவியை அடைவாய் என்று முகமது நபி கூறினார். வேடன் முகமது நபியை பார்த்து, நான் உங்களின் வார்த்தைகளை மறுக்கவில்லை. எனக்கு நீங்கள்தான் நபி என்று சொல்லும்படியாக மெய்யான சாட்சி வேண்டும் என்று கேட்டான். அதை கேட்ட முகமது நபி அவர்கள், இந்த பூலோகத்தில் உள்ள படைப்புகளில் குறைபாடட்ட சாட்சியாக நீ கேட்பதையாது என்று கேட்டார். அவ்வாறு கேட்ட முகமது நபியை பார்த்து வேடன், காட்டில் அகப்பட்ட ஒரு உடும்பு என்னிடத்தில் உள்ளது. அந்த உடும்பு கூர்மையான பற்களை கொண்ட தன் வாயை திறந்து உங்களுடன் பேசினால் அதன் பின் நான் மறுத்து சொல்ல மாட்டேன் என்று கூறினான். முகமது நபி அவர்கள் நல்லதென்று சிரித்து மலைகளில் தெரிந்து நிற்கும் அந்த உடும்பை கூட்டமுள்ள இந்த சபையில் விடுவாயாக என்று கூறினார். வேடன், தேன் வழிகின்ற மலர் மாலையை உடையவர்களே, நான் இந்த உடும்பை பிடிப்பதற்கு காட்டில் திரிந்து மிகவும் இழைத்து இரண்டு கால்களும் தளர்ச்சி அடைந்தேன். இதை அவிழ்த்துவிட்டால் எளிதில் நம்மிடத்தில் வராது. அதனால் அதை என் மடியில் இருக்கும்படி செய்தேன் என்று கூறினான். அதற்கு நபிகள் நாயகம், உனது உடும்பை தூக்கி எனது இடத்தின் முன்பு விட்டால் அவ்வுடும்பானது இவ்விடத்தை விட்டு நீங்கிச் செல்லாது.
உடனே அந்த வேடன் தன் மடியில் இருந்த அந்த உடும்பை கீழே விட்டான். அவ்வாறு விட்டவுடன் அந்த உடும்பானது நெடிய தனது தலையை தூக்கி வாலை நிமரும்படி செய்து முள்ளை போன்ற தன்னுடைய நகங்களை பூமியில் பதித்து ஊன்றி எள் அளவுள்ள இடமாக இருப்பினும் நீங்கு செல்லாது முகமது நபியை மனதால் பார்த்து தெளிந்தது. நபிகள் நாயகம் அவர்களும் உடும்பும் உரையாடல். அவ்வாறு பார்த்த உடும்பை நோக்கி முகமது நபி அவர்கள் அமிர்தம் போன்ற வார்த்தைகளுடைய அருமையான தங்களின் வாயை திறந்து உடும்பை அழைத்தார். அந்த உடும்பானது கண்களை திறந்து நபியை பார்த்து பிளவுடைய தன் நாக்கை தூக்கி பதில் பேசியது. இம்மை மறுமை என்று சொல்லும் இரண்டும் வருவதற்கு முன்னரும் பல யுகங்களும் தோன்றும் முன்னரும் தோன்றிய நபிமார்களுக்கெல்லாம் பின்னர் இவ்வுலகத்தின் கண் அவதரித்து மூன்று உலகங்களையும் துதிக்கும் வண்ணம் தகுதியான நீதியை உடையவர்களே, தேவர்கள் வணங்கும் தங்களின் பாதங்களை தினமும் வணங்கி இரண்டு கண்களிலும் தலையின் மீது பொருந்திய வண்ணம் பற்றினேன். சிறிய அடியேனான நான் ஈடேறும்படி தங்களின் வாயை திறந்து என்னை அழைத்ததற்கான காரணத்தை கூறுங்கள் என்றது. உடும்பை பார்த்து முகமது நபி, நீ யாரை மாறாது வணங்குகின்றாய் என்பதை வேறுபாடு இல்லாமல் சொல் என்று கேட்டார். உடனே அவ்வுடும்பானது, வள்ளலி, நான் வணங்குகின்ற நாயகம் ஏகன். அவனுடைய அழகிய மேலான சிம்மாசனமானது வானுலகத்தில் இருக்கும். அவனது ஆட்சி பூமியிலும் இருக்கும். ஒப்பில்லாத பெரியவனான அல்லாவை துதித்து நான் வணங்கியது சத்தியம் என்று சொல்லிற்று. முகமது நபி உடும்பு பேசியதை கேட்டு, நீ தர்மத்துடன் சொன்னாய், ஆனால் என்னை யார் என்று மதித்தாய் என்று கேட்டார். உடனே உடும்பு தனது இரட்டை நாக்குகளை தூக்கி சொன்னது, கடல், ஆகாயம், பூலோகம், மலைகள், சூரியன் மற்றும் யாவையும் தங்கள் ஒளியில் உள்ளன. சத்தியமாய் யாவற்றிற்கும் முதன்மையாய் விளங்குகின்ற அல்லாவின் அழகிய தூதர்களின் இந்த பூமியில் வந்த நபிமார்களில் பிரகாசித்து நிற்கும் மேன்மை உடையவர் நீர்தான். கடைசியில் வந்த நபியானவர் நீங்கள். இப்பூமியில் தங்களுடைய வாக்கினால் சொல்லிய மார்க்கமே மார்க்கம். அதனை குற்றமறத் தெளிந்தவர்கள் சொர்க்கலோகத்தை அடைவார்கள். குற்றம் என்று கூறுபவர்கள் நரக லோகத்தில் விழுவார்கள். என்னுடைய காட்டிலுள்ள ஜாதிகள் எல்லாம் தங்களின் திருநாமத்தை உடைய கலிமாவை துதிக்கின்றன. மிகுந்த புகழ் பெற்ற உண்மையான நன்மை பெற்ற நபிகள் நீங்களே. இவ்வுலகில் வேறு நபிமார்கள் இல்லை என்று உடும்பு சொல்லிற்று. வேடனின் மனமாற்றம். உடும்பு பேசியதை கேட்ட வேடன் மனதில் விருப்பம் அடைந்து தனது துன்பங்களை ஒழித்து நபிகளை பார்த்து, நானும் எனது குடும்பமும் குபீர் மார்க்கத்தினால் நாள்தோறும் செய்த பாவத்தை ஒழியுங்கள் என்று சொல்லி நபிகளின் பாதங்களை பிடித்தான். நபிகள் நாயகம் தன் பாதங்களில் பற்றி நின்ற அவன் கையை எடுத்து கண்களில் பதியும்படி செய்து முத்தமிட்டு மகிழ்ச்சியடைந்து அனைவரும் துதிக்க மனம் நெகிழ கலிமாவை தனது வாயினால் ஓதினார். வேடனும் முகமது நபிகள் கூறிய கலிமாவை ஓதி முறைப்படி நடந்து தொழுகையும் விரும்பி அறிவில் முதியவர் என்று சொல்லும்படி இஸ்லாமியர் ஆனார். பின்னர் பனைமரத்தை போன்ற பெரிய துதிக்கையை கொண்ட யானையை போன்ற தகுதியுடைய வேடன் அந்த உடும்பை பார்த்து, நான் உன்னை நெருக்கி பிடித்தேன். உனது செய்கையினால் என்னை பிடித்து நெருக்கிய பாவங்களை இன்று போக்கினேன். உனது வீடாகிய பெரிய வலையின் கண் போவாயாக என்று சொல்லி ஆசீர்வதித்தான். அப்பொழுது அந்த உடும்பானது அங்குள்ள அனைவரையும் பார்த்து மகிழ்ந்து பின்னர் தாமரை மலர் போன்ற முகம் கொண்ட முகமது நபிகளின் முகத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து நின்றது. உடும்பு அவ்விடம் நின்றதை பார்த்து முகமது நபிகள், இனிமையான தன் வாயை திறந்து நீ உனது இருப்பிடத்திற்கு செல்வாய் என்று மகிழ்ச்சி பொங்க சொன்னார். அதை உடும்பு தன் காதுகளால் கேட்டு மனம் மகிழ்ந்து விருப்பத்தோடு சென்றது. சீரா புராணத்தை
உமரப்புலவர் இயற்றினார். வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கிணங்க நபிகள் நாயகம் வரலாற்றை சீரா புராணமாக உமரப்புலவர் பாடினார். இந்நூலில் 3 காண்டங்களும் 92 படலமும் 5027 பாடல்களும் உள்ளன. நபிகள் நாயகத்தின் வரலாற்றையும் அவர் செய்த அற்புதங்களையும் இந்நூல் கூறுகிறது. இந்நூலில் விலாசத்து காண்டம், நுப்புவத்து காண்டம், ஹிஜ்ரத்து காண்டம் என்ற 3 பெரும் பிரிவுகள் உள்ளன.